ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றி எப்படி சர்ஃபேஸி அவுட்லைன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைன்லேருந்து கொஞ்சம் மேலே வந்து இந்த திலகம் ஸ்டோன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைன் எதுக்குன்னா, இப்போ நம்ம நெக் டிசைன்லேயோ இல்லை ஸ்லீவ் டிசைன்லேயோ நம்ம டேரெக்டாக வந்து இந்த திலகம் ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒரு பார்டர் கொடுத்துட்டு அந்த பார்டருக்கு அப்புறம் தான் இந்த திலகம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால தான் இந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் லைன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அடுத்து ஒரு லோட் ஸ்டிச் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பெரிய சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் சுகர் பீட் லைன் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பார்டர் கொடுத்துருவோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி திலகம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைன்லேருந்து கொஞ்சம் மேலே தான் வந்து இந்த ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜர்தோசி அவுட்லைன் வரும். அதே மாதிரி இந்த திலகம் ஸ்டோனை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு டாட் வச்சுட்டு அந்த டாட்லேயே வந்துட்டு இந்த திலகம் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இடையில ஏதாவது ஒரு வத்தி குச்சோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸில் நீங்கள் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வரைஞ்சிருக்க இந்த டாட்டட் லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அகெயின் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இப்படி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இந்த திலகம் ஸ்டோனை இப்படி சுற்றிட்டு வந்து ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த திலகம் ஸ்டோனை சுற்றி ஸ்டிச்சஸ் போடணும். இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது எப்படி சுற்றிட்டு வரணும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மெத்தடில் தான் சுற்றி சுற்றி நம்ம வரணும். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கர்வாக தெரியணும் உங்களுக்கு அந்த லைன். அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, ஒரு கர்வாக வர மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கணும் பார்க்க. இதுதான் வந்து டைப் 1 மெத்தட். இதுவே வந்து டைப் 2 மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் திலகம் ஸ்டோனோடைய அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கீழே பார்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கும் பார்டர் அதே மாதிரி தான். ஒரு லைனுக்கு சுகர் பீட், ஒரு லைனுக்கு ஸ்டோன் செயின் இல்லை லோட் ஸ்டிச் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அப்புறம் ஒரு லைன் மறுபடியும் சுகர் பீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைப் 2 மெத்தட் ஸ்டிச் வந்து டைப் 1 மெத்தட் ஸ்டிச்சை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த ஷார்ப் எட்ஜுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் தேவைப்படாது. இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி இந்த திலகம் ஸ்டோனை சுற்றிட்டு வரணும். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு வரணும். அப்போ தான் அந்த கர்வ் ஷேப் அழகாக கிடைக்கும். அப்படி இப்படி கர்வாக வந்து அடுத்த ஸ்டோனுக்கு சுற்றி ஸ்டிச்சஸ் போடணும். இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். நீங்கள் இதுக்காக தனியாக லாக் ஸ்டிச் போட வேணாம். இதில் வந்து நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு தான் இந்த ஷார்ப் எட்ஜை கொண்டு வரணும். இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதுக்கு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லூப் எடுத்து பேக் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஜர்தோசியை அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஜர்தோசி நீடிலிருந்து இறங்கலைன்னா கொஞ்சம் அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுங்க, அது இறங்கிடும். இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இப்படி டேர்ன் பண்ணும்போது லைட்டாக பேக்கில் அந்த ஜர்தோசியை தள்ளின மாதிரி வச்சு ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் போடும்போது கீழே த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி நீடிலோடைய ஹூக் எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியணும். இப்போ இந்த திலகம் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இதிலிருந்து அடுத்த திலகம் ஷேப் போகும்போது லைட்டாக பிக் கர்வாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கொண்டு போகணும். இந்த திலகம் ஷேப்பில் வந்துட்டு இந்த சைடு போயிட்டு அப்புறம் தான் வந்து இந்த பக்கம் வரணும். நீங்கள் டைரெக்டாக இந்த பக்கத்தில் போயிட்டு இப்படி சுற்றிட்டு அந்த பக்கம் வரக்கூடாது. இந்த பக்கம் நீங்கள் போய் சுற்றிட்டு இப்படி வந்தால் தான் வந்து ஃபினிஷிங் அழகாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம திரும்பும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் எப்படி கரெக்டாக வருதுன்னு நீங்களே பார்க்கலாம். நான் இப்போ நரம்பு யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா சுயிங் த்ரெட் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நரம்பில் 2 ட்ராபேக் இருக்குது. ஒன்று, அது ஃப்ரேம்க்கு கீழே நம்ம கையில் பிடிச்சிருக்கிறதே தெரியாது. நரம்பு வந்து கையில் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் எண்டு நாட் போடுறீங்க அப்படின்னா எண்டு நாட் போடும்போது எண்டு நாட் விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது இந்த நாட் வந்து கழண்டு வந்துட்டுருக்கும். அது ஒரு ட்ராபேக் இருக்குது நரம்பில். ஆனால் நரம்பு யூஸ் பண்ணி ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஈஸியாக அழகாக வரும். நரம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 தடவையாவது எண்டு நாட் போடுங்க. 1 தடவை எண்டு நாட் போட்டு விட்டுறாதீங்க, ஒரு 2 தடவையாவது எண்டு நாட் போட்டுக்கோங்க. ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது என்ன ட்ராபேக்னா நம்மளுக்கு அடிக்கடி இழை வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நீடில் த்ரெட் சிக்குதா ஜர்தோசி சிக்குதான் தெரியாமல் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும். அந்த ஒரு ட்ராபேக்கு ஸ்விங் த்ரெட்டில் இருக்குது. இப்போ இந்த டைப் 1 மெத்தட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டார்க் கலர் கிளாத் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒயிட் கிளாத்தில் நரம்பு தெரியாது. நீங்கள் ஒயிட் கிளாத்தில் நரம்பு வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐ ப்ராப்ளம் வரும். ஸோ நரம்புக்கு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ டைப் 2 எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். இந்த கர்வ் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரணும். அப்போ தான் கர்வ் ஷேப் அழகாக தெரியும். நீங்கள் நீடலை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜர்தோசியாக துணிக்கு பக்கத்துலேயே வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த்ரெட் வந்து மேலே வந்துடும். நீங்கள் ஜர்தோசியாக துணியை விட்டு மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீடல் வந்து சிக்கும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீடலை ஸ்ட்ரைட்டாகவும் ஜர்தோசியை துணிக்கு பக்கத்துலேயும் வச்சு, அதாவது எல் ஷேப்லேயே வச்சு ரொட்டேட் பண்ணி கொண்டு வாங்க. நீடலை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு மேலே வரல அப்படின்னா நீடலை 360 டிகிரிக்கு, அதாவது ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக த்ரெட்டு வந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி திலகம் ஸ்டோன்ஸை நீங்கள் நெக் டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த திலகம் ஷேப்புக்கு மேலே ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு அப்படின்னு அரும்பு டிசைன் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். டைப் 1 மெத்தடில் மேலே ஷார்ப் எட்ஜ் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மேலே வந்து ஒரே ஒரு அரும்பு வச்சா போதும், அதாவது ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு அப்படின்னு ஒரு லைனுக்கு வச்சா போதும். இந்த டைப் 2 வந்து மேலே கர்வாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 3 லைனுக்கு அரும்பு டிசைன் வைக்கணும். இப்படி வி ஷேப்பில் வச்சுட்டு அப்புறம் ஒரு சென்டராக இப்படி வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் இதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு 3 ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 10 ஸ்டோனாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ஜர்தோசி தான் தேவை, அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே எண்டர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.